Hi friends, welcome to Nivi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அவல் வடை. அவல் யூஸ் பண்ணி ஒரு டிஃபரண்டான சை தான் இந்த அவல் வடை. ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நமக்கு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்க்கு சூப்பரா இருக்கும். வாங்க அவல் வடை எப்படி கிறிஸ்பியா செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் வடை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்க கெட்டியான அவல் எடுத்திருந்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் நமக்கு தண்ணி கிளியரா கிடைக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ல கிடைக்கும். அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அவல் நல்லா ஊறி இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டா இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டா அதை ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அதை தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சிருக்க அவல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தண்ணி இல்லாம புழிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா அது மூறி இருக்கணும். நல்லா நம்ம கையில வச்சு பிசையும் போது அது நல்லா நமக்கு சாஃப்டா கிடைக்கணும். ஸோ எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா கையை யூஸ் பண்ணி நல்லா அதை நம்ம அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 tablespoon அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 tablespoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால இன்னுமே நமக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இது கூட 1/2 tablespoon அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட குட்டி குட்டியா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கடைசியா நம்ம 1/2 tablespoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி நமக்கு நிறையா தேவைப்படாது, அவல்ல இருக்க தண்ணி நமக்கு போதுமான அளவா இருக்கும். வேணும்னா லைட்டா நீங்க தொளிச்சு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ஸை இந்த மாதிரி தட்டி உளுந்த வடை போடுற மாதிரி நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். வடை நம்ம உள்ள போடும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட அவல் வடை சூப்பரா சுட சுட மொறுமொறுன்னு ரெடி ஆயாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபிக்கு சூப்பரா இருக்கும், ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்னவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.